ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான காலையில் டிஃபன் தாங்க செய்ய போகிறோம். ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக எப்படி செய்யறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சார் கிரிஷ் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்குங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போங்க உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொதிக்கிற சுடுதண்ணி எடுத்து இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொதிக்க வச்சுருக்குங்க. இப்போங்க கொதிக்க வச்சுருக்க சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி பத்தலைங்க, எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக நம்ம பிசைஞ்சிக்க கூடாதுங்க. ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க, அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஆறி கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. கருவேப்பில் தழையும் மல்லித்தழையும் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அரிசி மாவோட சேர்த்துடலாங்க. இப்போங்க நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கையில் தண்ணி நனைச்சிக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போடும்போது கையில் ஒட்டாதுங்க. இப்போங்க நம்ம கையில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க கையில் நல்லா பிசைஞ்சு ஒரு டைம் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போங்க எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி காய வச்சுருக்குங்க. இதுக்கு மேலே தட்டு வச்சுக்கலாம். இப்போங்க நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைங்கள்லாம் மேலே எடுத்து வச்சிடலாங்க. எல்லா உருண்டைங்களும் வச்சிடலாங்க. இப்போங்க எல்லா உருண்டைங்களையும் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 7 நிமிஷம் வெந்து கட்டுங்க. இப்போங்க 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க கொலக்கட்டையில் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போங்க
ஃப்ளைட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க, தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க, அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, ஒரு வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டிட்டியாக கிள்ளி வச்சுருங்க. இப்போ சேர்த்துடலாங்க. சின்னதாக ஒரு பெரியவங்க எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க, சேர்த்துடலாங்க. இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க, இப்போ சேர்த்தெடுக்கலாங்க. இப்போ தக்காளியை வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க தக்காளி வதங்கிருச்சுங்க. அடுத்து மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் இந்த டயத்தில் சிம்மில் வச்சுக்கலாங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க உருண்டையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்போங்க ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக காலையில் டிஃபன் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருங்க. இந்த வீடியோ எப்படி சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.